காதலுக்கு முடியாது. அந்த படத்தை 17 முறை பார்த்துருக்கேன் தியேட்டரில். அப்பிருந்தே விஜயோட தீவிர ரசிகனாக இருக்கிறேன்னா இன்னைக்கு விஜய் நடித்த பிகில் படத்தை இன்னும் பார்க்காம இருக்கேன். அதுக்கு காரணம் விஜய் நடித்த பிகில் படம் கிடையாது, விஜய் நடித்த மெர்சல். விஜய் மட்டும் காரணம் கிடையாது, அந்த படத்தை இயக்கி இருக்கிற இயக்குனர் ஆக்சுவலி ஒரு நல்ல டைரக்டர், நல்ல குட் குவாலிட்டி மூவிஸை கொடுத்துருக்காரு. ராஜா ராணியில் ஆரம்பித்து தெரி, மெர்சல், இன்னைக்கு பிகில், 3 படம் சக்ஸஸ்ஃபுல்லாக விஜயை வச்சே கொடுத்து ஹிட்டு மேலே ஹிட்டாக கொடுத்துட்ருக்காரு. இப்போ மக்களை படத்தை பார்க்க வைக்கணும்னா ஏதோ ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்கிற மாதிரி இருக்குது, இல்லை யாரையாவது கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி மாஸ் ஹீரோவை வச்சு படம் பண்ணும்போது அந்த படத்துக்கு உண்டான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அந்த ப்ரெஷர் டைரக்டர் மேலே இருந்துச்சோ என்னமோ தெரியல, மெர்சல் படத்தில் மெடிக்கல் ஃபீல்டை பற்றி எடுத்து சொல்லணும் அப்படின்ட்டு ஒரு முயற்சியை பண்ணியிருக்காரு. முயற்சி பண்ணினது தப்பு இல்லை, அது சரியாக சொன்னாரா அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. அடுத்தவங்களை பற்றி பேசும்போது நம்ம தான் யாருமே கவலைப்பட மாட்டோம், நம்மளை பற்றி பேசும்போது தான் நமக்கு வருத்தமாக இருக்கும். அந்த படத்தில் அவங்க செஞ்ச சின்ன சின்ன தவறுகள்லேருந்து பெரிய பெரிய தவறுகள் வரைக்கும் என்னென்ன நான் இப்போ சொல்கிறேன். படத்தோட ஆரம்பத்தில் ரொம்ப பிரபலமான ஒரு டாக்டர் தான் விஜய், ரொம்ப ஃபேமஸ் சர்ஜன். ஏன் இன்னும் ரொம்ப பிரபலமானார் அப்படின்னா 5 ரூபா வாங்கிட்டு வைத்தியம் பண்ணுறதுனால, நல்ல விஷயம் தான். ஸ்டார்டிங் சீனே ஏர்போர்ட்டுக்குள்ளே போனவுடனே ஏதோ ஒரு போலீஸ் அவங்களை இன்ட்ரோகேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, திடீர்னு ஒரு பொண்ணு ஏதோ கழுத்தில் அடைச்ச மாதிரி மயக்கம் போட்டு விடுவாங்க. அந்த சீனில் போய் நேராக இங்கே கழுத்தில் ஒரு கிரெடிட் கார்டை வச்சு ஒரு கிளி கிழிச்சு ஒரு ஸ்ட்ராவை வச்சு ஊதி மூச்சு கொடுக்குற மாதிரி காமிச்சிருக்காங்க. இது யாரோ ஒரு நல்ல ஒரு குவாலிஃபைட் டாக்டர்கிட்ட போய் கேட்டு பண்ணியிருக்கிற முயற்சி. கையில் என்ன இருக்குதோ அதை வச்சு இந்த விஷயத்தை பண்ணலாம், இதை வச்சு உயிரை காப்பாற்றலாம் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆஸ்பெக்டை கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க. குட் ஜாப், இந்த விஷயத்துக்கு ரிசர்ச் பண்ணியிருக்கிறீங்க, மற்ற விஷயத்தில் போட்ட விட்டுட்டீங்க. அடுத்த சீன்லேயே எம்டி முடித்த ஒரு சர்ஜன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எம்டி சர்ஜன் சம்மந்தமே கிடையாது, சர்ஜன்னா எம்எஸ், மினிமம் எம்எஸ். சரி, அதுக்கப்புறம் போகோ ஏதோ நல்ல கருத்து சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா, அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூக்கு கூப்பிடுறாங்க. இன்டர்வியூவில் கூப்பிட்டு அவர் சொல்லும்போது சராசரி ஒரு மனுஷனுக்கு ஒரு மாதத்துக்கு செலவுக்கு தேவை 1500 ரூபா, இதுக்கு நான் வாங்குற 5 ரூபாயே ஜாஸ்தி. 5 ரூபா கூட வாங்காமல் மக்கள்கிட்ட பணமே வாங்காமல் வேலை செய்கிறதாங்க சார் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். மருந்து, மாத்திரை, பிளட் டெஸ்ட்டு, காசு எதுவுமே கிடையாது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில், ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட். டாக்டர் வாங்க வேண்டிய 5 ரூபா பற்றி உங்களுக்கு கவலையா, இல்லை மக்கள் கொடுக்குற 5 ரூபாயை பற்றி உங்களுக்கு கவலையாங்கிறது எனக்கு புரியல. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு ட்ரெண்ட் இருந்திருக்கு. போலீஸை எப்போவுமே கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, பாலிட்டிஷியன்ஸை கண்ணா பின்னான்னு கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, இப்போ அது புது ட்ரெண்ட் டாக்டர்ஸை கிரிட்டிசைஸ் பண்ணுறது. இதுக்கெல்லாம் காரணம் யாராக இருக்க முடியும், இந்த மாதிரி படம் எடுத்து ராங் மெசேஜ் கொடுக்குற உங்களை மாதிரி ஆட்கள் தான். 5 ரூபா வாங்க சொல்கிறது யார் சார், 5 கோடி ரோல்ஸ் ராய்ஸ் காரில் வர்றவரா? ஒரு படம் மாதிரி இலவசமாக நடித்து கொடுத்துருப்பீங்களா? இல்லை நடித்த அந்த படத்தோட சம்பளத்தை எங்கேயாவது ஒரு டொனேஷன், மெடிக்கல் ஃபீல்டுக்கு ஏதாவது செலவு பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் படம் மட்டும் எடுப்பீங்க, கருத்தை மட்டும் சொல்லுவீங்க, மாஸ் இருக்குங்கிறதுக்காக மக்கள் எல்லாம் அதை நம்பிட்டு இருக்கிறாங்க. அட்லீஸ்ட் நல்ல விஷயத்தையாவது கொண்டு போய் சேர்த்திருக்கலாமே. டைரக்டர் தான் சின்ன தம்பி, நீங்கள் யோசிச்சிருக்கலாமே. ஒரு சீன் ஒரு பர்டிகுலர் சொசைட்டி, ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி ஆஃப் பீப்புளை பற்றி கமெண்ட் அடிக்கும்போது கரெக்டாக சொல்கிறோமா தப்பாக சொல்கிறோமான்னு முதல்ல யோசிச்சிருக்கும். டைரக்டர் படம் இருக்கிற ஆர்வத்தில் சென்சேஷன் கிரியேட் பண்ணுங்கிற ஒரு இதில் என்னென்னமோ டைலாக் போட்டார். இந்த டைலாக் படத்தில் வந்தால் நல்லா இருக்குமான்னு மட்டும் யோசிச்சிங்க, கரெக்டான மெசேஜாக இருக்கான்னு யோசிச்சிருக்கணும் இல்லையா? ரமணா படத்தில் விஜயகாந்த் சொல்கிற மாதிரியே புள்ளி விவரத்தை சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு புள்ளி விவரத்தை நான் சொல்கிறேன், அதை நீங்கள் கேளுங்க. இந்தியாவில் ஒரு டாக்டருக்கு 10,000 பேஷண்ட் கணக்கு. அந்த கணக்குப்படி நம்ம எத்தனையோ டாக்டர்ஸ் கணக்கு ஷார்ட்டேஜ் இருக்குது. இது தெரியுமா உங்களுக்கு? பாதி பேத்துக்கு மேலே இங்கே இருக்கிறதில்ல, வெளிநாட்டு கிளம்பி போயிடுறாங்க. கண்டிப்பாக வருத்தப்பட வேண்டிய விஷயம்தான். அதுக்கு காரணம் யார்? அந்த டாக்டர்ஸா? சிஸ்டம் குறைபாடு இல்லையா? ஒரு படம், ஒரு பாட்டு ஷூட்டிங்காக வெளிநாட்டுக்கு போய் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஒரு ரொமான்ஸ் சீனை கிரியேட் பண்ணுறதுக்காக. தான் ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கணும், கடன் இல்லாமல் சமாளிச்சுக்கணும் அப்படின்ட்டு வெளிநாட்டுக்கு போய் சம்பாரிச்சுட்டு திரும்ப ஊருக்கு வர தப்பா? இல்லை அந்த சிஸ்டம் தான் ஏன் இங்கே கொண்டு வரல? அதை நீங்கள் யாரை கேள்வி கேட்கணும், வேலை செய்கிற டாக்டர்ஸையா இல்லை சிஸ்டம் கிரியேட் பண்ணுறவங்க இல்லையா? அதெல்லாம் விடுங்க. எத்தனை பேர்கிட்ட இன்சூரன்ஸ் இருக்குது? அதே புள்ளி விவரம் படி 20% 20% இந்தியர்களுக்கு மட்டும்தான் மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்குது. இது கவர்மெண்ட் ப்ரைவேட் எல்லாம் சேர்த்து நான் சொல்கிறேன். இன்சூரன்ஸ் இருந்துச்சுன்னா ஒருத்தங்க எந்த ஹாஸ்பிட்டலில் போய் எந்த டாக்டர் பார்க்கணுமோ, எந்த வகையான வைத்தியம் பண்ணணுமோ எல்லா ஆப்ஷன்ஸையும் அவங்களுக்கு ஓப்பனாக வைக்குது. நீங்கள் நினச்சபடியே உங்களுக்கு வைத்தியம் பண்ண முடியும். இது கவர்மெண்ட் ஸ்கீமாக இருக்கட்டும், ப்ரைவேட் ஸ்கீமாக இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும், உங்களுக்கு எது பிடிக்குதோ முதல்ல அதை எடுத்து வைங்க. இன்சூரன்ஸ் இல்லாத ஒரு மனுஷன் இந்தியாவில் இருக்கக்கூடாது, அதை முதல்ல சொல்லுங்கள். 30,000 ரூபா போட்டு வாங்குற ஒரு TVS 50, 5 லட்ச ரூபா கொடுத்து வாங்குற ஒரு கார், இதுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் பண்ணும்போது விலை மதிப்பே இல்லாத உங்களோட உயிர், அதுக்கு ஏன் நீங்கள் இன்சூரன்ஸ் பண்ணக்கூடாது? நீங்கள் வாங்குற காரு, ப்ராப்பர்ட்டி, லேண்டு, அது இதுன்னு ஏகப்பட்டதுக்கு இன்சூரன்ஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஏன் இன்சூரன்ஸ் இல்லை? கரப்ட் பீப்புள் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லவே கிடையாது, ஆனால் நியாயமானவங்கள் ஜாஸ்தி. நீங்கள் ஒரு சிஸ்டம்மை குறை சொல்கிறதுக்கு பதிலாக மருத்துவர்களை கம்ப்ளீட்டாக குறை சொல்லியிருக்கீங்க.
சரி, அந்த மாதிரி ஒரு வில்லன் கேரக்டர் தான் கிரியேட் பண்ணீங்க. எஸ்ஜே சூர்யா அவர் வர்றாங்க, ஒரு வில்லன் டாக்டர், ஒரு மணி மேக்கிங் மைண்ட், இந்த மாதிரி கண்டிப்பா இருக்காங்க வில்லன்ல. அந்த சாய்ஸ் உங்களுக்கு, நீங்க யாரை தேர்ந்தெடுக்கணுங்கிற உரிமை உங்க கையில இருக்குது. எஸ்ஜே சூர்யாவும் அவரு கொடுத்த ரோலை பக்காவா மக்கள் ரசிக்கிறபடி பண்ணியிருக்கிறாரு. ஆனால் டைரக்டர் இதில் கன்வே பண்ண மெசேஜ் என்னன்னா, சிசேரியன் செக்ஷன். சிசேரியன் செக்ஷன்னா என்னன்னு தெரியுமா சார்? அதனால இப்ப எத்தனை பேர் உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? இந்தியாவிலேயே 30 வருஷத்துக்கு கழிச்சு யாருக்காவது நார்மல் டெலிவரின்னு சொன்னா எல்லாரும் சிரிப்பாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருந்தீங்க. சிசேரியன் செக்ஷன் மட்டும் இல்லைன்னா இந்நேரம் 30% மக்கள் நீங்க யாருமே உயிரோடவே இருந்திருக்க மாட்டீங்க, இந்த பூமியை நீங்க கண்ணில் கூட பார்த்துருக்க மாட்டீங்க. புள்ளி விவரத்தை காமிக்கணுமா? மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேட் 1990 2015 வரைக்கும் WHO டேட்டா இருக்கு. எவ்வளோ சிக்னிஃபிகண்ட்டாக குறைஞ்சிருக்குன்னு முதல்ல நீங்களே உங்கள் கண் கூட பாருங்கள். இன்ஃபென்ட் மார்ட்டாலிட்டி ரேட், குழந்தைகள் பிறந்தவுடன் இறப்பது 1990 2015 வரைக்கும் எவ்வளோ சிக்னிஃபிகண்ட்டாக குறைஞ்சிருக்குன்னு நீங்களே பாருங்கள். இதெல்லாம் எப்படி வந்தது? அட்வான்ஸ்மெண்ட், ரிசர்ச், இது மூலியமாக வந்தது. ஒவ்வொரு துறையிலும் எப்படி ஒரு முன்னேற்றம் வந்துகிட்டே இருக்கும், நீங்கள் வாங்குற செல்ஃபோன்லேருந்து கார் வரைக்கும் முன்னேற்றம் வருதுன்னா மெடிக்கல் துறையிலையும் முன்னேற்றம் வந்துகிட்டே தான் இருக்குது. அந்த முன்னேற்றத்தை புரிஞ்சிக்கணுமோ தவிர அதை குறை சொல்லக்கூடாது. கர்ப்பிணி பெண்களுக்கு 24 வாரத்துக்கு மேலே போனால் தான் அந்த குழந்தை வெளி உலகத்துக்கு வந்து வாழ்கிற வயபிலிட்டி இருக்கும். பிறந்து 400 கிராம், அதாவது 16-17 வாரத்தில் பிறந்த குழந்தை, அதையும் காப்பாத்திருக்காங்க. ப்ரீடர்ம் டெலிவரி அப்படிங்கிறது வந்து ரொம்ப பிரபலம் ஆகிட்டு இருக்குது இப்போ. அதுக்கு காரணம் மருத்துவர்கள் கிடையாது, மக்கள் தான், உங்களோட லைஃப் ஸ்டைல் தான். உங்களோட லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே வர்றதுனால குழந்தைங்கள்லாம் இப்போ வந்து 36-40 வாரம் வரைக்கும் இருக்கும் பிறக்கிறத விட்டுட்டு 24-26 வாரம் வரைக்கும் பிறந்துட்டு இருக்கிறாங்க. 700 கிராம்ல குழந்தை பிறந்து அது பொழைச்சிருக்குது அப்படிங்கிறதுல நடக்காத ஒரு விஷயமா இருந்துச்சு. இன்னைக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறாங்க, அவங்களோட குழந்தைய 700 கிராம்ல பிறந்துட்டான். கண் கூட நிறைய பேரை பார்க்குறோம். இதெல்லாம் எப்படி வந்தது? அட்வான்ஸ்மெண்ட், ரிசர்ச். அந்தந்த துறையில் ரிசர்ச் வந்துட்டே இருக்கிறதுனால ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டியும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ளிட் ஆகிக்கிட்டே போகுது. முன்னாடி குழந்தைகள் மருத்துவர்னா பீடியாட்ரிஷியன், இப்போ நியரண்டாலஜிஸ்ட், கிரிட்டிக்கல் கேர் ஸ்பெஷலிஸ்ட். பிறந்த குழந்தை 28 நாளுக்குள்ளார இருக்கிற கவனிப்பு, அதுக்கு மட்டுமே தனியாக ஒரு ஸ்பெஷாலிட்டி. இப்படியெல்லாம் அட்வான்ஸ்மெண்ட் வந்துக்கிட்டே இருக்கிறதுனால தான் 700 கிராமில் இருக்கிற அந்த ஒரு குழந்தையும் காப்பாற்றி இன்றைக்கி இந்த உலகத்தை பார்க்க வைக்க முடியுது. நீங்கள் பார்த்துட்ருக்கிற அந்த 700 கிராம் குழந்தை சர்வைவான ஆர்டிக்கல் கூட வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட ஒரு ஆர்டிக்கல். நம்ம ஊரில் எங்கெங்கே இந்த மாதிரி ஆர்டிக்கல்லாம் வருது? நியூஸ் பேப்பர்லலாம் யார் இந்த மாதிரி ஆர்டிக்கல் எழுதுகிறாங்க? சமீபத்தில் நம்ம தான் பார்த்தோமே, அந்த சேனலோட ஆங்கர் ஒரு லேடி ஹாஸ்பிட்டலில் பூந்து, ஐசியூவில் பூந்து அங்கே வைத்தியம் பண்ணிகிட்டு இருந்த அந்த டாக்டரை பிடிச்சி அவ்வளோ கேள்வி கேட்டுட்ருக்கிறாங்க. வேலை செய்கிற இடத்துல தடங்கல் பண்ணிக்கிட்டு எவ்வளோ அசிங்கமாக பேசினாங்க அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். லட்சக்கணக்கான குழந்தைகள் இன்றைக்கி ப்ரீ டேர்மில் பிறந்து சர்வைவ் ஆகிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நல்ல விஷயத்தெல்லாம் கொஞ்சம் எழுதி நம்ம கண் கூட நியூஸ் பேப்பரில் டெய்லி படித்தோம்னா காலையில் உங்களுக்கும் சந்தோஷமாக தான் இருக்கும். கவலைகள் வரும்பொழுது கடவுள் கண்ணுக்கு தெரிவார் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது தான் நம்ம சாமியை ரொம்ப டீப்பாக கும்பிட ஆரம்பிக்கிறோம். நமக்கு இதை காப்பாற்றி கொடுங்க, நல்லபடியாக பண்ணி கொடுங்க, எப்படியாவது எக்ஸாமில் பாஸ் பண்ணி வைங்க, வேலையில் நல்லா சம்பளத்தை ஏற்றி கொடுங்க. உடம்புல ஒரு பிரச்சனை அப்படின்னா மக்கள் டாக்டர் தான் இன்னும் கூட கடவுளை நம்பி வர்றாங்க. அந்த நம்பிக்கைக்கு ஏற்றாத மாதிரி தான் டாக்டர்களும் வேலை செய்கிறாங்க. மெஜாரிட்டி அப்படி தான். சரி, அதெல்லாம் விடுங்க. நான் ஒருத்தன் இந்த படம் பார்க்காததுனால உங்களுக்கு என்ன நஷ்டம் ஆகும் போகுது? ஏன் படம் ரிலீஸ் ஆகி 1 மாதத்துக்கு அப்புறம் நான் இதை பேசுகிறேன்? ஆரம்பத்திலேயே பேசி ஏதோ 100 பேர் உங்கள் படமாக பார்க்காம விட்டுருந்தா கூட உங்கள் மடியில் நான் அடிக்கிற மாதிரி ஆயிரும் இல்லையா? மிஞ்சி போனால் ஒரு டிக்கெட்டுக்கு 150 ரூபா, பாப்கார்ன் செலவு ஒரு 100 ரூபா, காஃபி ஒரு 50 ரூபா. இதே மாதிரி சம்பவம் தான் பாலிவுட்லேயும் ஒரு வாட்டி நடந்தது. ஒரு தலை சிறந்த நடிகர் டாக்டர் கம்யூனிட்டி பற்றி குறை சொல்லி பேசினாங்க. என்டையர் டாக்டர் கம்யூனிட்டியை அவரோட அடுத்த படத்தை பார்க்காம பாய்காட் பண்ணாங்க. அதனால் விஜயோடைய ஹார்ட் கோர் ஃபேனாக இருக்கிறதுனால நான் சொல்கிறேன், இனிமேல் நீங்கள் ஜெட்லி படத்தில் நடிக்கிறீங்களோ, ப்ரூஸ்லி படத்தில் நடிக்கிறீங்களோ, யார் படத்தில் வேணால் நடிங்க, சின்ன சின்ன டைரக்டர்ஸ் அவங்களுடைய கருத்துக்களை சென்சேஷனாக உங்களை மாதிரி ஒரு மாஸ் ஹீரோவை வச்சு கொண்டு போய் இறக்குறாங்க. அந்த இறக்குற அந்த விஷயத்தை கரெக்டாக இல்லையா அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸை ப்ராப்பராக எடுத்துட்டு ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சென்சிட்டிவான இஷ்யூஸை ஸ்க்ரீனில் போடுங்க. தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள் உங்கள் படத்தை பார்த்துருக்காங்க. சினிமா தான் இன்றைய பிக்கெஸ்ட் மீடியா. நீங்கள் என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்க. நான் சொன்ன இந்த விஷயம் ஆனால் 100 பேர்கிட்ட போய் சேர்ந்திருந்தாலும் அது எனக்கு திருப்தி தான். ஜெயஹிந்த்.